ஏஷியாநெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஏஷியாநெட் சினி ரிவ்யூல டுடே என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல ஃபெட்ரிக் டைரக்ஷன்ல ஜோதிகா, பார்த்திபன், தியாகராஜன், பாக்கியராஜ் இவங்க எல்லோருடைய நடிப்புல வெளிவந்திருக்க பொன்மகள் வந்தால் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபிலிம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. முதல் முறையா ஒரு பெரிய நடிகையோட ஃபிலிம் டைரக்டா நெட்ல ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு படம் வந்து பொன்மகள் வந்தால் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு ஃபிலிம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நல்லா ஒரு பெரிய தியேட்டர்ல உட்காந்து க்ரௌட் கூட உட்காந்து கை தட்டி பாக்குறதுக்கும், அஃப்கோர்ஸ் ஒரு படத்தை வீட்டில் உட்காந்து பாக்குறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கே வந்து புரியும். ஸோ கதைக்குள்ள நம்ம போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்துட்டு நம்ம ஜோதிகா ஒரு லாயரா வராங்க. ஜோதிகாவுடைய அப்பா தான் பாக்யராஜ். அவர் வந்து பெட்டிஷன் பெத்துராஜா வர்றாரு. அதாவது ஊட்டியில என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும், சின்ன சின்ன ப்ராப்ளம் நடந்தாலும் அதுக்கு என்ன பண்றாருனா வழக்கு தொடுத்து அதுக்கு எப்படியாவது ஒரு சொல்யூஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே கேஸ் போடுற பெட்டிஷன் பெத்துராஜா பாக்யராஜ் வராரு. அவர் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ், நிறைய வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அவர் சரி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய டாட்டர் தான் நம்மளோட ஜோதிகா, வெண்பா அப்படிங்கிற கேரக்டர்ல வராங்க. 2004ல ஒரு வட இந்தியா பெண் ஒரு பெண் குழந்தைய வந்து கடத்துறாங்க. கடத்தும் பட்சத்துல இரண்டு பேரை வந்து சுட்டும் கொள்றாங்க. இதை காரணமா வச்சு காவலர்கள் அந்த வட இந்தியா பெண்ணை சுட்டு கொள்றாங்க. இந்த கேஸ் 2004ல நடக்குது. அத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் லாங் டைம் இந்த கேஸை ஜோதிகா கையில எடுக்கிறாங்க. அந்த வட இந்தியா பெண் சுட்டு கொல்லப்பட்டாங்க இல்லையா, ஸோ அந்த பெண்ணுக்கு சாதகமா இவங்க இந்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. இதனால ஊட்டியில பலருமே ஜோதிகாவுக்கு வந்து அகெயின்ஸ்டா நிறைய விஷயங்கள் பண்றாங்க, அவங்கள டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஸோ ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு குழந்தைய வந்து கடத்தினவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லி ஜோதிகா எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்றாங்க. ஆனால் ஜோதிகா வந்து கிவ் அப் பண்ணாம கண்டினியூஸா வந்து இந்த கேஸ்ல போராடிட்டே இருக்காங்க. பட் அந்த வட இந்தியா பெண்ணுக்கு ஜோதிகா சப்போர்ட் பண்றதுக்கான காரணம் என்ன, இதுதான் படத்துடைய ஓவரால் ட்விஸ்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட கதை வந்து விறுவிறுப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நிறைய இடங்கள்ல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அதிகமாவே இருக்கு. பட் ஸ்டில் சோஷியல் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுல நம்ம கண்டிப்பா லாஜிக்ஸ் பார்க்க முடியாது, நிறைய இடங்கள்ல லாஜிக்ஸ் தவறும். அதேதான் பொன்மகள் வந்தாலும் பண்ணியிருக்கு. ஜோதிகா எப்பவுமே வந்து ஓவர் எக்ஸ்பிரசிவான ஒரு ஆக்ட்ரஸ், நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்துல லாயர் அப்படிங்கிற ஒரு ஒரு கேரக்டருக்கு என்ன ப்ரொபோசிஷன்ல வந்துட்டு ஒரு நடிப்பை கொடுக்கணுமோ, என்ன ரேஷியோல கொடுக்கணுமோ அதை கரெக்டா ஜோதிகா கொடுத்துருக்காங்க. அரிசி திருடினவங்களை நம்ம அடிச்சே கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னுட்டு, முக்கியமா பெண்களை மட்டும் கிடையாது, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கும் நிறைய பாலியல் தொல்லை வருது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு பிரச்சனை இன்னொரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு குரலா பொன்மகள் வந்தால் அப்படிங்கிற படம் கண்டிப்பா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல வந்து முக்கியமா அவங்க சொல்ற ஒரு விஷயம், பெண் குழந்தைங்களுக்கு வந்து நீங்க சொல்லி சொல்லி வளர்க்குறீங்க, ட்ரெஸ் இப்படி போடு, வீட்டில் இரு, கேர்ஃபுல்லா இரு அப்படின்ட்டு, ஏன் ஆண் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க மாட்டீங்க அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா இந்த படம் வந்து சுட்டி காமிச்சிருக்கு. இந்த படத்துல தியாகராஜன் வந்து ரொம்ப அமைதியான வில்லனா வராரு. அவருடைய லாயர் தான் பார்த்திபன். பார்த்திபனுடைய சில இடங்கள்ல அவர் கொடுக்கிற சில காமெடி பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நம்மள சிரிக்க வைக்குது. படத்தோட பின்னணி இசை கோவிந்த் வசந்தா, இவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. கோவிந்த் வசந்தா அப்படின்னும் போதே நமக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, செம்மையா பண்ணுவார்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் 96ல கொடுத்த ஒரு எஃபெக்டிவ்னஸ் வந்து இந்த படத்துல ஒரு கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது. சில காட்சிகள்ல நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேட்கும் போது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வருது. படம் முழுக்க முழுக்க நீதிமன்றத்தை சுத்தியே நடக்குது. ஸோ சில காட்சிகளை பார்க்கும்போது அப்படியே அனல் பறக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த படத்தோட இயக்குனரான ஃபெட்ரிக் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த படத்தை வெளியிட்டிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த படம் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 10 நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.